காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரான அமெரிக்கை நாராயணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், நீங்கள் கொரோனா பாசிட்டிவ் ஆகி இப்போது அதில் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கீங்க, குணம் பெற்றிருக்கீங்க. இப்போ இந்த இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம எப்படி இருந்துச்சு, அதாவது உங்களுடைய மருத்துவ சிகிச்சைகள் முறைகள் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. முதல்ல இறைவன் அருளாலையும் நண்பர்களுடைய பிரார்த்தனைகளாலையும் நான் வந்து கரோனாவிலிருந்து சற்றேறக்குரிய பூரண குணமடைந்து வெளியே வந்து விட்டேன். வாழ்த்துக்கள் சார். இதற்கு மிக்க நன்றி. இத வந்து இதற்கு வெளியில வந்தாவது இது எனக்கு கரோனா எனக்கு வந்ததற்கும் எனக்கும் பொறுப்பு உண்டு, இந்த அரசுக்கும் பொறுப்பு உண்டு. எனக்கு பொறுப்பு உண்டு ஏனென்றால் நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஆனால் அரசு எனக்கு எப்படி வந்தது என்று நான் நினைக்கிறேன் என்றால், மே 21 எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய இதுல நிறைய இடம் இருக்குது, எங்களை இடைவெளியோட உள்ள அனுமதித்திருக்கலாம், ஆனா அங்க இருந்த ஆர்டிஓ கலெக்டர் அதை சரியா ஆர்கனைஸ் பண்ணாம எங்களை வெளில தடுத்து நிறுத்தினாங்க. அதனால அருகில் ஒருவருக்கு ஒருவர் செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டது. அதனால நானும் என்னுடைய புதல்வியும் கொரோனா வந்தது, எங்க வீட்டுல எல்லாருக்கும் வந்தது. அதுல நானும் ஒண்ணும் ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஆனா அரசு வேண்டும் என்று இத ஒரு அரசியலா பார்த்ததுலயும் எனக்கு வந்ததுல ஒரு அரசுக்கு, இந்த அரசுக்கும் அங்க இருந்த கலெக்டருக்கும் ஆதிஓக்கும் பொறுப்பு உண்டு என்று சொல்கிறேன். அரசுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு உண்டு, அதை அவர்கள் செவ்வனை செய்யணும். இரண்டாவதாக இந்த இதுல வந்து நான் வெளியில வந்து நான் வீட்டிலேயே நான் வந்து எங்க நான் எங்க வீட்டுல 5 பேர் இருந்தோம். பெரியவர்கள் 84 வயதுலேருந்து 20s வரைக்கும் இருந்தோம், எல்லாருக்கும் வந்தது. வீட்டிலேயே நாங்க தனிமைப்படுத்திக்கிட்டோம். இதுல வந்து அரசு அதிகாரிகள், மாநில சென்னை கார்பரேஷன் அதிகாரிகளும் சரி, தனியார் மருத்துவர்களும் எனக்கு மிக உதவியாக இருந்தாங்க. இதுல வந்து வெளிவரத்துக்கு உண்மையிலேயே இது வந்து ஒரு நான் எனக்கு தான் அதிகமா வந்தது. எனக்கு 102-103 வரைக்கும் ஜுரம் இருந்தது. எனக்கு என்னுடைய ஆக்சிஜன் மீட்டர் நான் வீட்டுல வாங்கி வச்சிருந்தேன், அது ஒண்ணும் பெரிய விலையில 3000 ரூபாய்தான். அதுல வந்து எனக்கு 93-92 வரைக்கும் ஆக்சிஜன் குறைஞ்சது, என்னுடைய பிளட் லெவல் ஆக்சிஜன். எங்க வீட்டுல மற்றவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு குறையில 97-98 இருந்தது, வெளிவந்துட்டாங்க. எனக்கு ஒரு 10 நாள் ஜுரம் இருந்தது, அதுல இருந்து வெளிவந்துட்டேன். அதுல முக்கியமாக நான் உபயோகப்படுத்தது அரசு அப்ரூவ் பண்ண வைட்டமின்ஸ் தான், முக்கியமா வைட்டமின் சி, வைட்டமின் இ, இன்னொரு இது சொல்றேன், அதை வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். இதை வந்து நோய் வந்துருச்சுன்னா யாராலையும் தடுப்பு சக்தி, உடம்புல தன்னால ஏற்படுகின்ற தடுப்பு சக்தி தான் நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். அதற்கு உண்மையிலேயே மைண்டும் டயர்டாயிடுது, சிந்திக்க ஒரு முடியல. நான் வெளில வந்துட்டேன். இன்றைக்கு இப்பொழுதுதான் நான் என்னுடைய கீச்சில் போட்டேன், என்னுடைய ஆன்டிபாடி பிறப்பொருள் எதிரிய அரசும் மருத்துவர்களும் நான் கொடுக்கலாம் என்றால் உண்மையிலேயே தேவைப்படுகின்றவர்களுக்கு நான் கொடுக்க ரெடி என்பதை முதல் முதலாக உங்கள் டிவியில மக்களுக்கு சொல்கிறேன், அரசுக்கும் சொல்கிறேன். இரண்டாவதாக அரசு வந்து இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும், பண்றாங்க, அவங்களால ஓரளவு தான் பண்ண முடியும். ஆனா அரசு வந்து கடந்த காலங்கள்ல சரியா செய்யலங்கிறது ஒரு காரணம் இருக்கு. அதாவது after the horse is bolted you close the stable, அதாவது குதிரை இதுல இருந்து வெளில வந்த அப்புறம் அதை மூடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுல அது மாதிரி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்த, பட் கடந்த காலத்துல நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். அரசு முயற்சி செய்யலன்னு சொல்ல ஒரு சிந்தனையுடன் செயல்படல, சரியாக செயல்படல மாநில மத்திய அரசுகள் என்பது என்னுடைய பார்வை. அவங்க முயற்சி செய்யறாங்க, ஆனா இதுல முழு கவனம் செலுத்தி மற்ற எக்ஸ்பர்ட்ஸோட சேர்ந்து இணைந்து அவர்கள் கருத்தை கேட்டு ஏதோ இதுல வந்து அரசியல் எதிர்கட்சிகள் வந்து ஏதோ நமக்கு எதிராக இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணணும், பண்ணி எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டிற்காக ஒத்துழைக்கணும். இந்த முக்கிய தருணத்துல இருந்து நான் இந்த அரசு கேட்டுக்கொள்கிறேன், முயற்சி செய்கிறார்கள் போதாது, இன்னும் அதிகமாக அவங்க வந்து இது எடுக்கணும். இன்றைய ஸ்டெட்டிஸ்டிக் சரியில்லைன்னு நேத்தி கூட பேப்பர்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்திருக்கு. ஒரு அரசு அதை கூட செய்ய முடியலன்னா எப்படி இது பண்ணியும், முதல்ல
எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணாதான் சரி பண்ண முடியும். அது இன்னும் சரியாக கையாள வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. முயற்சி செய்கிறார்கள், முயற்சிக்கு வாழ்த்துக்கள், ஆனால் போறதில்லை. ஓகே, இப்போ எந்தெந்த இடத்துல கவர்மெண்ட் லேக் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ நம்மளதுலயே ரெட் ஜோன் சொல்றாங்க, கண்டெய்ன்மெண்ட் ஜோன் சொல்றாங்க, ஹாட்ஸ்பாட்னு சொல்றாங்க. இப்போ அந்த பகுதிகளில் இன்னும் என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும், அரசு எதுல கொஞ்சம் இன்னும் அஜாக்கிரதையா இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை? ஒன்று, நம்ம ரெண்டு பார்வையும் பார்க்கணும். அதாவது கட்டுப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நான் படித்தேன், 200 கிலோமீட்டர்லேருந்து ஒரு சென்னைக்கு வந்திருக்காரு, ஒரு வயதுக்கு வந்த பெண்ணையும் பையனையும் கூட்டுக்கிட்டு நடந்து வந்திருக்காங்க. ஒரு அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். இரண்டுமே முக்கியம். இது ஒன்றுக்கு ஒன்று எதிராகத்தான் இருக்கிறது, நான் மறுக்கல, கடினமான விஷயம். ஆனா அப்போ அடித்தட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை முக்கியமாக மத்திய அரசு, இந்த மாநில அரசும் சரியாக கையாளவில்லை என்பது என்னுடைய பார்வை. அவர்களுக்கு பொருளாதார மாதத்தில் ஒரு 6 மாதத்திற்கு ஒரு 7000 ரூபாயோ 5000 ரூபாயோ கொடுத்துருக்கலாம், கொடுக்கணும், இன்றும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அவங்க வந்து வீட்டில் சேஃபா இருக்க முடியும். அதே நேரத்தில் வயசு பசி, என் பேப்பர் எங்க வீட்டில் கொடுக்கிறவர் வந்தாரு. 1 மாதத்திற்கு முன்னே எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு இந்த அழைப்புக்கு பிறகு வெளில வந்து அவர் சொல்றாரு, சார் எனக்கு வந்து எங்க குடிசை பகுதி மாற்று வாரியத்தில் அவர் தங்குறாரு, இதுலேருந்து நான் இத்தனை நாள் வராம இருந்தேன், வெளில போனா உள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்க, ஆனா வயசு பத்திக்காக நீ வெளில வந்திருக்கேன்னு சொன்னாரு. அப்புறம் நான் போன 3 நாட்களுக்கு பிறகு அவர் மறுபடியும் வந்திருந்தாரு, அவர் சுழற்சி பேப்பரை சுழற்சி செய்யறது. அவர் சொன்னாரு, சார் எங்க அம்மா இறந்துட்டாங்க. போன முறையே சொன்னாரு, சார் எங்க அம்மா ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஊருக்கு போக முடியல, இங்க வந்துட்டு என் கூட இருக்காங்க, கொஞ்ச நாளா வெளி மாவட்டத்திலே வந்திருக்காங்க, அனுப்ப முடியல. அவர் வந்து அவருடைய அம்மா இறந்துட்டாங்க, ஆனா அவங்க கொரோனான்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயே வரல. 7 ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு, 7 ஹாஸ்பிட்டல் அவங்க எடுத்துக்கல. சோ அரசு என்ன செய்யணும்னா, யாராவது கொரோனான்னு வந்தாங்கன்னா முதல்ல அவர்களுக்கு இலவசமாக இது பண்ணணும். இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் சரியா செயல்படல, டெஸ்டிங் பண்ணல. ரெண்டாவது, எனக்கு எங்க வீட்டுல தனியாக தனிமைப்படுத்தக்கூடிய வசதி இருந்து, பல பேருக்கு சிறிய இடம், பயப்படுறாங்க, வாடகை வீட்டுல இருக்கவங்க பயப்படுறாங்க, வாடகை வீட்டுல மற்றவங்க எல்லாம் வெளியேற்றிடுவாங்கன்னு, அதுவும் குடிசை பகுதிகளில் தங்குறவங்க, அடித்தட்டு மக்கள் வாழ்கிற இடத்துல. அவங்களுக்கு உடனே பயம் இப்போ வந்தாலே உடனே அவங்களை சேர்த்துக்கங்க, அப்புறம் பார்க்கலாம் மற்றதெல்லாம். 3வது, ஒன்று பொருளாதாரத்துக்கு கவனிக்கணும், வருபவர்களுக்கு உடனே இடம் கொடுக்கணும். நானே வந்து ஒரு ஓரளவுக்கு மேல தாங்கிட்டா வென்டிலேட்டர் வேணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு பயந்துகிட்டு இருந்தேன். அதை முதலே பல இடங்கள்ல சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன், ஆனா யாரும் கேரண்டி பண்ண முடியாது, ஆனா ஓரளவு எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது ஆஸ்பத்திரிக்கு போக முடிஞ்சா வேணும்னா போகணும், சேர்க்கறதுக்கு இடம் இருக்குன்றத அஷூரன்ஸ், வென்டிலேட்டர், ஐசியூ எல்லாம் அரசாங்கம் ரெடிப்படுத்தணும். இதையெல்லாம் ஒன்றும் சரியாக செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இவங்க அரசு அதிகாரிகள் முயற்சிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எங்க வீட்டுல ஐசோலேட் ஆயிடுச்சு, குவாரண்டைன் பண்ணாங்க, எங்க வீட்டை தடுத்து நிற்கிறாங்க. ஆனா எங்க வீட்டுல இருந்து அந்த 15 நாட்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் பண்ணிக்க வேண்டியிருந்தது, கஷ்டம். அந்த 15 பேரும் நாங்க இதுவாங்க. இப்ப தனியார் இவங்க ஒருத்தர எங்களுக்கு உதவி செய்ய பணம் கொடுக்க ரெடி, சர்டிஃபை பண்ணி அவங்களை ரெடி பண்ணிடலாம், இந்த பிபிஇ கிட்டோட எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி வீட்டுல எங்களுக்கு உதவி செய்ய ஏற்பாடு பண்ண, அதுக்கான பணத்தை எங்க கிட்ட வாங்கிக்கிறோம், இயன்றவர்கள் கிட்ட. எங்களுடைய குப்பைகளை எடுத்து போக கூட ஆள் இல்லை, நாங்களே எடுத்து வீட்டுல எடுத்து வச்சாலும் வெளில போக முடியாது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. முயற்சி செய்யலன்னு சொல்லல, மற்றவங்க கிட்ட கருத்தை கேட்டு அரசு எதிர்கட்சிகளும் சரி, என்னை மாதிரி நோயில இருந்து கஷ்டப்பட்டவங்க வெளிவந்தவங்களும் சரி, அவங்களுடைய இதை கேட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். செய்து கொண்டிருக்க முயற்சி செய்கிறார்கள், ஆனால் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது என் பார்வை. நிச்சயமா நீங்க இணைப்புக்கு வந்து உங்களுடைய அனுபவத்தை கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி சார்.